அமர்ந்திருக்கும் இந்த பள்ளியோட நிர்வாகிகளே, இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு இரண்டாம் தாய் தகப்பனா விளங்கும் ஆசிரிய பெருமக்களே, அன்பான குழந்தைகளே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்கள், என் உயிரிலும் மேலான அன்பு ரசிகர்களே, உங்க அனைவருக்கும் என்னுடைய எனக்கு முன்னால பேசினவங்க சொன்னது போல இப்படி ஒரு பள்ளிக்கு நான் வருவேனோ உங்க முன்னாடி நிப்பேன்னோ நான் கூட நினைக்கல. நீங்க எல்லாரும் என்னை பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் தான் உங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் நான் முன்கூட்டியே எடுத்த முடிவுனாலே ஏற்பட்டதல்ல, எல்லாமே எங்கேயோ தீர்மானிக்கிறேன். நான் எல்லா மனிதர்களையும் மதிக்கிறேன், ஆனா நான் வணங்குகிற மனித தெய்வங்கள் இந்த ஆசிரியர். நம்மளை உட்கார வச்சு நின்றுகிட்டே பாடம் நடத்துற ஆசிரியர்கள் கடைசி வரைக்கும் அங்கேயே நிற்கிறாங்க, ஆனா நாம உழந்து எங்கேயோ போயிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நீங்க உழந்து எவ்வளவு பெரிய ஆளானாலும் மறக்கவே கூடாது. இன்னைக்கு உலகமே போட்டிருக்கும் பில்கேட்ஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆனா அவருடைய அப்பா ஒரு ஆசிரியர் இங்க எத்தனை பேருக்கு தெரியும்? இங்க உட்கார்ந்து இருக்க குழந்தைகிட்ட நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்க ஆசைப்படுறேன், உங்க வாழ்க்கையில நல்ல நண்பனை நீங்க இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்க. உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்க நண்பன் கிட்ட யூனிஃபார்மை மட்டும் போட்டுக்கிற அந்த நண்பன் கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது, அவங்க கிட்ட பொறாமை இருக்காது, பகை இருக்காது, உண்மை மட்டும்தான் இருக்கும். எதிர்காலத்துல நாம என்ன ஆக போறோம் தெரிஞ்சு அவன் நம்ம கூட பழகல, அவன் தான் நாம எவ்வளவு பெரிய ஆளானாலும் நம்ம தப்பை சுட்டி காட்டுவான்.